நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம முட்டை கோஸ் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டிஃப்ரெண்டான ரெசிபி. இப்போ அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். 3 ஸ்பூனுக்கிட்ட எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 அன்னாசிப்பூ, குட்டி குட்டி பிரியாணி இலை 2, கொஞ்சம் மூளை பட்டை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நீட் நீட்டாக பிரியாணிக்கு வந்து இந்த மாதிரி நீட் நீட்டாக தான் கட் பண்ணும். இதை வந்து இப்போ வந்து சேர்த்துக்கலாம். நான் 4 வெங்காயத்துக்கிட்ட கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்து 1 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு ஸ்பூன்கிட்ட தால்ட்டா வந்து சேர்த்துக்கிறேன். தால்ட்டா சேர்த்து வதக்குனீங்கன்னா நல்லா அடி பிடிக்காமல் இருக்கும். மீடியமாக வச்சு 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. நான் 6-7 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். இது காரம் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால வந்து நான் அவ்வளோ மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கூட 1 தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம வீட்டு குட்டி மாடி தோட்டத்தில் பறித்த புதினா கீரை இது சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனுக்கிட்ட சேர்த்துக்கிறேன். 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி இதெல்லாம் நல்லா கசஞ்சு வரணும். மீடியமாக வச்சு 1-2 நிமிஷம் வதக்கினீங்கன்னா போதும், நல்லா கசஞ்சு வந்துடும். இல்லை மூடி வச்சு வதக்கினாலும் சீக்கிரமாகவே வந்துட்டு வதங்கிடும். நான் வந்து மூடி வச்சு தான் வதக்க போகிறேன். இப்போ இருக்கட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பிரியாணி மசாலா 1-2 ஸ்பூனுக்கிட்ட சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் வச்ச குழம்பு மிளகாத்தூள் கூட வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட வந்துட்டு தயிர் வந்து 3 ஸ்பூனுக்கிட்ட சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்தோடனே ஒரு மாட்டை தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். தயிருக்கு பதிலாக நீங்கள் லெமன் இருந்தால் கூட 1 லெமன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், கோஸ் வந்து 1/4 கிலோ கிட்ட இருக்கும். இதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. ஒரு மீடியமாக வச்சுட்டு மூடி வச்சிடலாம். 3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், மீடியமாகவே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், 3 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்து தண்ணி அளவு எடுத்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் அரிசி எடுத்தேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1 1/4 அளவு வந்து தண்ணி வந்து எடுத்தால் கரெக்டாக இருக்கும். வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இனி வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. பாருங்கள், 1 1/4 அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேன். நம்மளுக்கு கோஸ் வேகணும்ல, அதுக்காக 1/4 டம்ளர் கிட்ட கூட கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொதி வரட்டும், வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா கொதி வந்துச்சு. இப்போ வந்துட்டு இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி எடுத்தேன், 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும். நம்ம சாதத்துக்கு சேர்க்குற அளவை விட இது வந்து கம்மியாக தான் சேர்க்கணும். இனி பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சு மூடி வச்சுருக்கேன், அப்படியே விட்டுறலாம்.
முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. கோஸ் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. நம்ம சிம்லேயே போட்டனால எதுவுமே தம்மெல்லாம் எதுவும் போட தேவையில்லை. பாருங்கள் சுவையான முட்டைக்கோஸ் பிரியாணி தயாராகிடுச்சு. என்னோட இந்த பதிவு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய பதிவை பார்த்தவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி.